ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2014 ரிலீஸ் ஆன த ப்ரீடெஸ்டினேஷன்ற செம்மையான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இந்த படத்தை நான் ஏன் செம்மையான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொல்கிறேன்னா, சயின்ஸ் ஃபிக்ஷனோட அதாவது டைம் ட்ராவலோட எக்ஸ்ட்ரீம் லாஜிக்கை வச்சு படத்தோட ஸ்டோரி ரெடி பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்து பாஸ்ட்டில் நடக்க போகிற தப்பை நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்துகிற ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுற நம்ம ஹீரோ 1975 நடக்க போகிற பாம் பிளாஸ்ட்டை தடுக்க ஃப்யூச்சர்லேருந்து வராரு. அவர் தடுத்தாரா இல்லையா, அந்த பாம் பெச்சனை பிடிச்சாரா இல்லையா, இதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத அளவு ஒரு ட்விஸ்ட்டை வச்சு வேறு லெவலில் பண்ணியிருப்பானுங்க. இப்போ நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் தொப்பி கோட் சூட்லாம் போட்டுன்னு சிஐடி மாதிரி ஒருத்தவன் ஒரு கையில் வயலின் பாக்ஸு இன்னொரு கையில் சூட் கேஸ் எடுத்துன்னு வரான். அவனோட ஃபேஸை நமக்கு காட்டவே இல்லை. வந்தவன் நேரம் ஒரு பாம்பை டிஃப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ பின்னால் யாரோ வர மாதிரி அவனுக்கு தெரியுது. அவன் கன் எடுத்து டப்பு டப்புன்னு சொல்கிறான். யார் வந்தான்றது நமக்கு காட்டல. சரி, ஒரு வழியாக பாம்பை டிஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துன்னு வந்த சூட் கேஸில் அந்த பாம்பை எடுத்து வைக்கிறான். வைக்கிறப்போ அந்த பாம்பு வெடிச்சிருது. அவன் உடம்பு எல்லாம் கருகி போயிடுது. மூஞ்சி மட்டும் கோஸ்ட் ரைடர் படத்தில் வர மாதிரி தனியாக எரியுது. மூஞ்செல்லாம் வெந்து போச்சு. அவன் வெந்து போன மூஞ்சை தான் காட்டுறாங்க. அப்போவும் அவன் எடுத்துகிட்டு வந்து அந்த வயலின் பாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது அந்த இடத்துக்கு ஒருத்தவன் நடந்து வந்து அந்த வயலின் பாக்ஸை அவன் கிட்ட நவுத்தி வைக்கிறான். இவனோட மூஞ்சையும் காட்டல. இந்த சீனில் வர மூணு பேர் மூஞ்சியுமே நமக்கு காட்டல. வந்தவன் வயலின் பாக்ஸை தள்ளி வச்சுட்டு பின்னால் போயிடுறான். அந்த வயலின் பாக்ஸ் தான் டைம் மிஷின். அதில் இந்த எரிஞ்சு போனவன் ஃப்யூச்சரில் எந்த இடத்துலேருந்து வந்தானோ அந்த டேட் செட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சருக்கு போயிடுறான். முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் உடம்பு ஃபுல்லாக கட்டு போட்டு படுத்துருக்கான். அப்போது அந்த ஏஜென்சியில் வேலை செய்கிற ரெண்டு பேர் வந்து உன்னோட பெஸ்ட்டை நீ கொடுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் அப்பவும் ஓயலை. அந்த பாம்பை சின்ன கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் கட்டுப்போட்டோட மூஞ்சியோட உட்காந்து இவருக்குள்ளே இவரே பேசிக்கிறாரு. அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. உன்னோட ஃபஸ்ட்டு வேலை தோத்துருக்கலாம், கடைசி வேலை தோக்கக்கூடாது அப்படின்னு இவரே ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஏன் ரெக்கார்ட் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல. அதுக்கடுத்த சீனில் அவர் மூஞ்சியில் போட்டிருந்த கட்டு எல்லாத்தையும் அவுக்குறாங்க. அவுக்குறப்பவே டாக்டர் சொல்கிறாரு, உன் மூஞ்சி பழைய மூஞ்சி மாதிரி இருக்காது அப்படின்னு. கட்டு அவுத்தோடனே இவன் கண்ணாடியில் போய் பார்க்குறான். அங்கே இவர் ஒரு ஹியூமர் பண்ணுறாரு. என்னை பெற்ற தாய்க்கே என் மூஞ்சி அடையாளம் தெரியாதரா அப்படின்னு ஹியூமர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வராரு. ஒரு வழியாக 7 வருஷம் கழித்து ஃபுல்லாக கியூர் ஆகி திருப்பி வேலையில் ஜாயின் பண்ணுறாரு. அவர் கையில் அந்த வயலின் பாக்ஸை கொடுத்து அனுப்புகிறாங்க. அங்கே சீனை கட் பண்ணி அடுத்த சீன் ஓப்பன் பண்ணுறாங்க. இவர் ஒரு பாரில் சரக்கு ஊற்றி கொடுக்குற வேலை பார்க்குறாரு. இவர் கையில் ஒரு வாட்ச் கட்டியிருப்பார். அந்த வாட்சில் இவர் எந்த வருஷத்தில் இருக்காரோ அந்த வருஷத்தை கரெக்டாக காட்டும். இப்போ ஒரு ஃப்யூச்சர்லேருந்து வந்து 1970 இருக்கார். அந்த பாரில் ஒருத்தன் வந்து உக்காடுறான். அவங்ககிட்ட ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. இந்த 5 நிமிஷம் காமெடின்ற பேரில் மரண முக்க போடுவாங்க ரெண்டு பேரும். பேசிகிட்டு இருக்கிறப்போ இவர் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு தெரியுது. இவர் நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. நம்ம ஹீரோ அந்த புக்ஸ்லாம் எடுத்து கட்டிட்டு அவனோட பெரிய ஃபேன்ரா அப்படின்னு சொல்கிறாரு. ஆ, அதெல்லாம் ஒரு குப்பை கதை அப்படின்னு வந்தவன் சொல்கிறான். சரி, இப்போ இதோட ஒரு நல்ல ஸ்டோரி எனக்கு சொல்லு பார்ப்போம். நீ அப்படி சொல்லிட்டனா நான் உனக்கு ஒரு சரக்கு பாட்டில் ஃப்ரீயாக தரேன். நீ தப்பாக சொல்லிட்டனா எனக்கு $20 எக்ஸ்ட்ராவாக டிப்ஸ் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் ஒத்துக்கிறான். இவங்க பேசிகிட்டு இருக்கப்போ டிவியில் அந்த பாம் வச்சனை பற்றி நியூஸ் வருது. அவன் 1975 மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாலே நிறையா பாம் வச்சிருப்பான். அவனை ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க நியூஸில், ஃபிசில் பாம்பர்ன்ட்டு. அந்த பேரை கேட்டால் ஹீரோக்கும் பிடிக்கல, பூசா வந்தவனுக்கும் பிடிக்கல. சரி, ஒரு வழியாக ஹீரோ கதையை சொல்லி டைவெர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. இவனை கதையை ஆரம்பிக்கிறான். அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறானுங்க. நான் சின்ன பொண்ணாக இருந்தப்போ அப்படின்றான். கேட்குற நமக்கே ஷாக் ஆகுதுல, ஹீரோக்கு ஷாக் ஆகாதா? அது சின்ன பொண்ணா அப்படின்னு வந்து அவங்ககிட்ட கேட்குறாரு. ஆமாம், அதில் உனக்கு எதாவது பிரச்சனையா? அப்போ நான் கதையை சொல்லவா வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. சரி சரி சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அப்போ அவன் ஆரம்பிக்கிறான். நான் சின்ன பொண்ணாக இருக்கிறப்போ யாரோ ஒருத்தவன் கை குழந்தையாக நான் தூக்கிட்டு வந்து அனாத ஆசிரமம் வாசலில் வச்சுட்டான். நான் சின்ன வயசுலேருந்து அனாத ஆசிரமத்தில்லாம் வளர்ந்தேன். என்னமோ தெரியல, எனக்கு சின்ன வயசுலேருந்து உடம்பே சரியில்லாமல் போனதில்லை. நான் இது வரைக்குமே ஹாஸ்பிட்டல் போனதில்லை. நான் வளர வளர எனக்கு ஸ்பேஸுக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது. அதை பற்றின புக்ஸாக படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பாரில் இருக்கவன் ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கான். நமக்கு ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. ஆனால் நம்ம இந்த சீன்ஸ்லாம் கதையாகவே பேசுவோம். ஒரு நாள் வெளியே ஒரு அம்மா சோறு விட்டுட்டு இருக்காங்க அவங்களோட குழந்தைக்கு. இதை பார்த்தோன்னே வாசப்பட்டு நடந்து வரா. அப்போது ஒரு கார் இவ்வளோ மோதிர மாதிரி வருது. வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவாள்ல, பொண்ணை பக்க சொன்னால் பொறுக்கியை பேத்து விட்ருக்கானுங்கன்னு. அந்த மாதிரி ஒரு குத்து விட்றா, காரோட கண்ணாடி சுக்குநூறாக உடையுது. இதை பார்த்தோன்னா ஹாஸ்டல் வாடா நின்னாடி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டி கூப்பிட்டு வந்துடுறாங்க. இவள் சின்ன வயசுலேருந்து யார்கிட்டையும் ஒட்டாமல் தனியாகவே தான் இருக்கா. ஃபிசிக்கலில் வேறு லெவலில் ஃபிட்டாக இருக்கா. ஒரு பொண்ணு ஒரு தடவை ஸ்கூலில் சண்டை நடக்குது, ஒரு பொண்ணை ஓங்கி ஒரு குத்து விடுற இவளோட பெரிய பொண்ணை, அவள் அங்கேயே வாங்கி கீழே விழுந்துடுறா.
அடுத்து வேற ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் ஒரு பையனை போட்டு பொல பொலன்னு பொழுகிறா. சண்டன் மட்டும் இல்லை, படிப்புலையும் தான் பிரில்லியன்ட்டு, ஸ்கூல்லே நம்பர் ஒன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிடுறா. அப்போ ராபர்ட்சன் அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. இவர் தான் நம்ம ஹீரோ இப்போ வேலை செய்கிறார்ல ஏஜென்சி, அதோட மேனேஜர். உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான பிரில்லியண்டான பொண்ணுங்க தான் எனக்கு வேணும். உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன், நான் உன்னை ஸ்பேஸுக்கு அனுப்பி வைக்கிறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அந்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு நான் ட்ரைனிங் சென்டருக்காக போகிறான். இவ்வளோ மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க, அங்கே ஒரு 10 பேர் உட்காந்து கேள்வி கேட்குறானுங்க. அந்த எல்லா கேள்விக்கும் அவள் பதில் சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணும்போது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மண்டையில் ஒரு பாக்ஸை மாட்டி விட்டு எல்லாரையும் அந்த விஷுவலை பார்க்க வைக்கிறாங்க. பார்க்குற நம்மளுக்கே கிரு கிரு கிருன்னு ஆகுது. சுற்றி இருக்க எல்லா பொண்ணுங்களும் அந்த பாக்ஸை கட்டிட்டு வாந்தி எடுக்கிறாளுங்க. இவன் மட்டும் கேஷுவலாக சிரிச்சுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். இதெல்லாம் தூரமாக நின்று நம்ம ராபர்ட்ஸை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, இவன் என்ன நான் பண்ணுறா அப்படின்னு. அடுத்து எல்லா பொண்ணுங்களையும் ட்ரெட்மில்ல ஓட சொல்கிறானுங்க. எல்லா பொண்ணுங்களும் கொஞ்ச நேரம் ஓடிட்டு முடியலடா எப்பா அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறாளுங்க. இவன் மட்டும் மணிக்கணக்கில் ஓடிட்டுருக்கா. இதே ராபர்ட்ஸ் நின்று வாட்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா கண்டுபிடிக்க ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு ஒரு லேடி இன்டர்வியூ பண்ணுறாங்க இந்த பொண்ணை. நீ செக்ஸை பற்றி எப்பப்போலாம் யோசிப்ப அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் இதுவரை யோசித்ததே இல்லை அப்படின்னு இவன் சொல்கிறான். அந்த மிஷின் பொயின்னு காட்டிடுது. அதுக்கப்புறம் இல்லை அடிக்கடி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த சீனில் அந்த ட்ரைனிங் அந்த பொண்ணுக்கு இவளுக்கு ஒரு சண்டை நடக்குது. இவன் ஒரு டைமில் செம்ம காண்டாய் அந்த பொண்ணை ஓங்கி ஒரு குத்து குத்துறா அங்கேயே மயங்கி கீழே விழுந்துடுறா. நம்ம காலேஜ்லாம் சண்டை நடந்தால் வச்சுட்டு நம்ம தனித்தனியே பிரித்து வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரெண்டு பொண்ணுங்களையும் பிரித்து வச்சுருக்காங்க. அடுத்து டாக்டர் இந்த பொண்ணை ஃபுல்லாக செக் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துருந்து ராபர்ட்சன்ட்ட கொடுத்து அவளை டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சு நமக்கு காட்டவே இல்லை. ராபர்ட்சன் சரி அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த பொண்ணு மூட்டை முடிச்சுலாம் கட்டி கிளம்பிட்டுருக்கா. நான் என்ன பண்ணேன், சின்ன தப்பு தானே பண்ணேன் அப்படின்னு நான் வாதாடிட்டுருக்கா. இப்போ நீ வெளியே போகிறேன்னு கவலைப்படாத, கண்டிப்பாக ஒன்று ஒரு நாள் நான் சேர்ப்பேன் இது கேரண்டின்னு சொல்லிடுறாரு. அடுத்து ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறா, காலையில் வேலை செய்கிறா, நைட் காலேஜ் போகிறா. வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் இவன் காலேஜ் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ ஒருத்தவன் மேலே இடிச்சிடுறான். இடித்ததும் சாரி யாருக்காச்சும் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. பதிலுக்கு அந்த பையன் ஒரு ஆப்ரஹாம் கோட்டு ஒன்று சொல்கிறான். அந்த பொண்ணு அதே கோட்டையே யோசிச்சுட்டு இருந்தா. அதனால் ரெண்டு பேருக்கும் ஒருத்தவங்க பேசி இன்னொருத்தவங்களை பிடிச்சி போயிட்டு ஜாலியாக அவுட்டிங்லாம் போகிறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த பையன் தோயிரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் அதோட ஆலையே காண எங்கேயோ அப்சாண்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராபர்ட்சன் அந்த பொண்ணை மீட் பண்ணி, உனக்கு இருக்க திறமைக்கு நீ ஸ்பேஸுக்கெலாம் போவேணா, நான் ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறேன், அந்த ஏஜென்சியில் ஒர்க் பண்ணணும்னா ஒருத்தவங்களுக்கு குடும்பம் குழந்தை குட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, நீ அந்த வேலைக்கு செம்மையாக சூட் ஆக, நீ அந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு ராபர்ட்சன் சொல்கிறாரு. ஆனால் இந்த பொண்ணால் போய் ஜாயின் பண்ண முடியல. காரணம் என்னென்னா இவ கர்ப்பம் ஆயிட்டா, ஸோ இவளுக்கு ஒரு உறவு வந்துருச்சு. இவ எப்படி கர்ப்பமானான்னு யோசிக்காதீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்துட்டு போனார்ல லவ் பண்ணுறேன்னு, ரெண்டு பேருக்குள்ள கசமுசம் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு பிரசவ வலி வந்துடுது, ஒரு பெண் குழந்தை பிறகுது. இவ ஹாஸ்பிட்டலில் டயர்டாக படுத்திருக்கா. அப்போ உள்ளே வந்த டாக்டர் ஒரு மிகப்பெரிய ஷாக் ஒன்று கொடுக்குறாரு. நான் சொல்ல போகிறது உனக்கு ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் என்னாச்சு என் குழந்தைக்கு எதாவது ஆச்சா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. குழந்தைக்கெலாம் ஒன்றும் ஆகலை, உனக்கு பிரசவ வலி வரப்போ ப்ளீடிங் நிறையா ஆகி ரத்தம் அதிகமாக போயிடுச்சு, உன்னோட யூரினல் ட்ராக் இது எல்லாமே ஃபால்ட் ஆகிடுச்சு. பட் உன்னோட உடம்பு சர்ஜரி பண்ணி பார்க்குறப்போ உடம்புல மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு ஆர்கான்ஸுமே இருக்குது. ஆனால் அது எங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஃபீமேல் ஆர்கான்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டதுனால மேல் ஆர்கான் கூட கனெக்ட் பண்ணி உன்னை ஒரு ஆம்பளையாக மாற்றிட்டோம், இன்னும் சில பல சர்ஜரி பண்ணால் நீ பியூர் ஆம்பளை ஆகிடுவே அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. டாக்டர் என்னை வச்சு காமெடி கீமெடி எதுவும் நீங்கள் பண்ணலையே அப்படின்னு அவள் கேட்குறா. சோகமாக அழுதுகிட்டு சத்தியமாக இல்லைம்மா இதுதாம உண்மைன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு. அடுத்து இவளுக்கு பிறந்த பெண் குழந்தை எடுத்து கொஞ்சிட்ருக்கா. அப்போ அவங்க வேலை செய்கிற நர்ஸ் என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறா. இவளும் இவளோட பேரையே அந்த குழந்தைக்கு வச்சுட்டு எல்லா குழந்தையோட குழந்தையும் அந்த குழந்தையை வச்சுட்டு போயிடுறா. அப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தைய கடத்திட்டு போயிடுறான். அவன் மூஞ்சி நமக்கு காட்டவே இல்லை. இதை பார்த்து கதறி கதறி அழுகுறா. இவளுக்கு பிடிச்ச எதுவுமே நடக்கலை, பிடிச்ச வேலைக்கும் போக முடியல, பிடிச்சவனும் கூட விட்டுட்டு போயிட்டான். இப்போ குழந்தையும் காணோம், அட போங்கடான்னு வாழ்க்கையை வெறுத்து டாக்டர் சொன்ன கொஞ்சம் நஞ்ச சர்ஜரியும் பண்ணி பியூர் ஆம்பளையாக மாறிட்டான். அந்த ஆம்பளை தான் இப்போ பாரில் ஹீரோயிட்டாக வந்து கதை சொல்லிட்டுருக்கவன். இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதுக்கெல்லாம் காரணம் நடுவில் ஒருத்தன் வந்து என்னை ஏமாற்றிட்டு போனால அவன்தான், அவன் மட்டும் கிடச்சானா அவனை சாவடிச்சிருவான் அப்படின்னு கோபமாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. உன்னை ஏமாற்றிட்டு போனோன்னு நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நான் செய்ய வேண்டிய ஒரு வேலையை நீ செய்யணும், செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு எப்படி அவனை தெரியும் அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, உனக்கு பிரசவம் பார்த்த நர்ஸு பெரிய இதுதானே, நீ நம்பலைன்னா இந்த ப்ரூஃப் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. டேய் அப்போ நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியாடா அப்படின்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, செய்வியா செய்ய மாட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. நீ என்ன பண்ணுற, பார் கீப்பர் வேலை பார்க்குற, இந்த வேலையை நான் பார்க்கணும் அப்படின்றாரு. இந்த வேலை இல்லை, என்னை அனுப்பிச்சது ராபர்ட்சன் தான், அவர் தான் உன்னையும் கூப்பிட்டு வர சொன்னார், இந்த வேலையை செய்ய சொன்னார், வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. போகிறப்பயே அந்த பாம்பரை பற்றி பேசிக்கிறாங்க. ஒருவேளை நீ தான் அந்த பாம்பு வைக்கிறவனோ அப்படின்னு அவன் கேட்குறான். பதிலுக்கு ஹீரோ, ஒருவேளை நீ கூட தான் பாம்பு வச்சவனாக இருக்கலாம்,
வா அதெல்லாம் ஒன்றா வந்து தைரியமாக வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே அவர் ஒழிச்சு வச்சிருந்த வயலின் பாக்ஸ் எடுக்கிறாரு. அந்த வயலின் பாக்ஸில் வருஷம் செட் பண்ணுறாரு, 1963 செட் பண்ணுறாரு. இவன் நடுவில் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான், இது என்னது என்னதுன்ட்டு. இதுதான் டைம் மிஷின், நீ கம்முன்னு வந்து என் பக்கத்தில் நில்லுன்னு சொல்லி ஒரு கன் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. கிட்ட வந்தோன்னே பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே நேரம் 1963 போயிடுறாங்க. டே என்னடா ஆச்சு, எனக்கு மண்டை ஒரு மாதிரி கேர் ஆகுதுரா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒன்றும் இல்லை, இப்போ நீ 1970 1963 ஜம்ப் பண்ணியிருக்க, இந்த டைம் ட்ராவலே இப்படி தான், கொஞ்சம் நேரம் உனக்கு அப்படி தான் இருக்கும், தானாக சரியாயிடும், டீப் பிரெத் எடு, நல்லா மூச்சு இழுத்து விடு அப்படின்னு சொல்லுவான். இவன் நிறையா டவுட் கேட்டுட்ருப்பான், நீ என்ன தான் வேலை செய்கிற, எப்படா இந்த இடத்துக்கு வந்தால் நான் படிக்கிற காலேஜ் வந்திருக்கியடா அப்படின்னு அவன் கேள்வி கேட்டுட்ருப்பான். நான் வந்து ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்து பாஸ்ட்டில் நடக்க போகிற தப்ப அதுக்கு முன்னாலே கண்டுபிடிக்கிற வேலை பார்த்துட்ருக்கேன், அது ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி, இப்போ அந்த ஏஜென்சி தான் நீ ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு ட்ரெஸ் எடுத்து தூக்கி போடுறான். இங்கே எப்படா ட்ரெஸ் வந்தது, ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டுலாம் போயிருக்கியா அப்படின்னு அவன் கேட்குறான். கேள்வியாக கேட்டுட்ருக்காத, இப்போ நீ ஒருத்தனை கொலை பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கண்ணை கொடுக்குறாரு. டே நான் யாரடா கொலை பண்ணுறதுன்னு அவன் கேட்குறான். நீ சின்ன வயசாக இருக்கிறப்போ உன்னை வந்து ஏமாத்தினால அவன் இப்போ அங்கே வருவான், நீ அவனை போட்டு தள்ளுற, இதுதான் அவன் வேலை, அடுத்து நான் அவனை வந்து பிக்கப் பண்ணிப்பேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ 1963 இருக்க, உன்னோட சின்ன வயசு உருவத்தையே இப்போ நீ பார்ப்ப, எந்த விஷயத்துலையும் டிவியேட் ஆகிடாத, பாஸ்ட்டை மாற்றி விட்றாத, அப்புறம் ஃப்யூச்சரே கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய்ட்றாரு. இவன் அந்த கன்னை எடுத்துக்கிட்டு யார் அவன் அப்படின்னு தேடி போகிறான். இவன் சின்ன பொண்ணாக இருக்கப்போ ஒரு குல்லா போட்டிருக்க வந்தானே வந்து ஏமாற்றுவான், குல்லா போட்டிருக்க எல்லாரையும் முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு இருப்பான் அந்த கண்ணை வச்சுக்கிட்டு. அப்போது இவன் சின்ன வயசாக இருந்த பொண்ணே வந்து இவனை இடிக்கும், இடித்தவொடனே சாரி யாருக்காச்சும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். அதுக்கு இவனே பதிலுக்கு ஒரு ஆபிரகாம் கோட்டு சொல்லுவான். அந்த பொண்ணு இப்போ தான் இவ்வளோ நேரம் நான் அதை நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு மிரண்டுருவான். ஐயோ ஐயோ, கடைசியில் நம்ம தான் அவனா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்துட்டு அவனே ஷாக் ஆகும் அவனோட சின்ன வயசு உருவத்தை பார்த்து, நீ இவ்வளோ அழகாக இருந்தியா அப்படின்னு பிரமிச்சு போயிடுவான். காமெடியை பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், இவன் சின்ன வயசில் பொண்ணாக இருந்தால் அதே ஆள் வளர்ந்து இப்போ ஆம்பளையாக இருக்கான், ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசி இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சிக்குது, ஸோ ரெண்டு பேரோட மைண்ட் தாட் ஒன்றா தானே இருக்கும். இதெல்லாம் தூரமாக நின்று ஹீரோ பார்த்துட்ருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ 1970 டைம் செட் பண்ணிவிட்டு 1970 போகிறாரு. இப்போ 1963 இருந்தார், 1970 போயிருக்காரு. அங்கே அந்த பாம்பு வைக்கிறவன் பாம்பை செட் பண்ணிட்டுருக்கான். இந்த இடத்துல தான் ஒரு ஃபஸ்ட்டு சீனில் அவரோட மூஞ்சி எரிஞ்சிருக்கும். அப்போது பாம் வச்சு முடிச்சுட்டு போனவொடனே போயிருப்பார். இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால அந்த பாம் வைக்கிறவன் அங்கே இருக்கான், ஆனால் அவனோட மூஞ்சியை நமக்கு காட்டலை. அங்கே ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்குது, ஹீரோவாலையும் அவன் மூஞ்சை பார்க்க முடியல இருட்டுன்றதுனால அவன் ஹீரோ பிடிச்சி பிரி பிரின்னு பிரித்து அங்கேயே படுக்க போட்டு போயிடுறான். ஹீரோ கொஞ்ச நேரம் மயக்கம் தெளிஞ்சு வந்து பார்க்குறாரு. அங்கே அவர் எரிஞ்சிட்ருக்காரு, ஃபஸ்ட்டு சீனில் அவர் எரிஞ்சிட்டு இருந்தாலும் அதே மாதிரி எரிஞ்சிட்ருக்காரு. அப்போது ஒருத்தன் வயலின் பாக்ஸை வந்து நவுத்தி வச்சான் தெரியுங்களா, நம்மளை கூட மூஞ்சி யாருன்னு காட்டலையே, நம்ம ஹீரோ தான் வந்து அந்த வயலின் பாக்ஸை நவுத்தி வச்சுருப்பாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வயலினை தள்ளி வைக்கிற ஹீரோ ஃப்யூச்சர்லேருந்து வந்தார், ஸோ அவருக்கு தெரியும் இங்கே எரிஞ்சிட்டு இருக்கிறது நம்ம தான்னு. ஆனால் இந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கிறவன் பாஸ்டில் இருக்கிறவன், இவன் இதுக்கப்புறம் தான் போய் இவன் மூஞ்சி மாறும், ஸோ ஃப்யூச்சர்லேருந்து வந்தவரை இவனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவர் அந்த வயலின் பாக்ஸை தள்ளி முடித்தோடனே அவன் 1992 இடத்த செட் பண்ணிவிட்டு போயிடுறான். அடுத்து அந்த பாம் அடிச்சது இல்லையா, அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் நம்ம ஹீரோவுக்கு கிடைக்கும், அதை எடுத்துக்கிட்டு இவர் 1964 டைம் ட்ராவல் பண்ணி போகிறாரு. இந்த வருஷத்தில் தான் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும். 1963 அந்த பொண்ணும் பையனும் ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. 1964 ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இவர் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காரு. இவர் பேசுகிறதெல்லாம், இந்த இடம் ரொம்ப குளிரும், சோப் கோட் சூட்டு கேப்லாம் அந்த கபோர்டில் வச்சிரு அப்படின்னு அவர் ரெக்கார்டில் சொல்லிட்டு இருப்பார். கபோர்டை திறந்து பார்த்தா அங்கே கோட் சூட்டு கேப்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுப்பார். போட்டுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்போது அந்த இடத்துக்கு ராபர்ட்சன் வராரு. ராபர்ட்சனை பார்த்ததும் ஹீரோ, என்ன ராபர்ட்சன் உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இவர் ஒரு பாம்பில் ஒரு பீஸ் கண்டுபிடிச்சார்ல, அந்த பீஸ் எடுத்து ராபர்ட்சன்ட்ட கொடுக்குறாரு. ராபர்ட்சன் கேட்குறாரு, நீ ஏன் இல்லீகல் ஜம்ப்லாம் பண்ணிட்டுருக்கு, இதெல்லாம் ஃபெடரேஷன் ரூலுக்கு அகைன்ஸ்ட் ஆனது, இல்லீகல் ஜம்ப்னா அந்த ஏஜென்சிகிட்ட கேட்காமல் குதிக்கிற டைம் ட்ராவல் பண்ணுறது தான் இல்லீகல் ஜம்ப். அதுக்கு நம்ம ஹீரோ, இந்த ரூல்ஸ் எல்லாம் விட்டு நான் வெளியே வந்தால் தான் அந்த பாம்பு வச்சு நல்லா கண்டுபிடிக்க முடியும், ஆனால் நான் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏன்னு நமக்கு புரியல. அதுக்கு ராபர்ட்சன், நீ ஹிஸ்ட்ரியை உருவாக்க பிறந்தவன், உன்ன மாதிரி ஹிஸ்ட்ரியில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, பாம்பு அதோட வாழை சாப்பிட சாப்பிட சுற்றி சுற்றி போய்கிட்டே தான் இருக்கும்னு ஒரு பழமொழி சொல்கிறாரு. அதை ஏன் சொல்கிறாருன்னு நமக்கு தெரியல. அடுத்து ராபர்ட்சன் சீக்கிரம் அவனோட வேலையை முடின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஒரு சீனில் பார்த்தோம்ல, ஒரு அந்த பொண்ணோட குழந்தை ஒருத்த வந்து கடத்திட்டு போவானே, ஃபேஸ் கூட காட்டியிருக்க மாட்டாங்களே, அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான். ஹாஸ்பிட்டலில் போய் அந்த குழந்தையை கடத்தி எடுத்துன்னு வந்துடுவார். அடுத்து அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு 1945 டைம் ட்ராவல் பண்ணுவார். இவர் தான் எப்பயுமே இவரே பேசி இவரே ரெக்கார்ட் பண்ணுவார்ல, அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறாரு. குழந்தையை இப்படி தான் பிடிக்கணும் டைம் ட்ராவல் பண்ணுறப்போ, இந்த மாதிரி தான் தூக்கணும் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு 1945 டைம் ட்ராவல் பண்ணி போய்ட்றாரு அந்த குழந்தையோட. அந்த குழந்தைய ஒரு அநாத ஆசிரமத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சு, ஜேன் நீ நல்லா வளரு அப்படின்னு சொல்கிறாரு.
ஜேன்ன்றது வேற யாரும் இல்லை, பொண்ணாக இருந்து ஆம்பளையாக மாறினால ஹீரோ கிட்ட கூட பாரில் கதை சொல்லியிருப்பான் பாருங்க, சின்ன வயசில் என்ன ஒரு குழந்தையாக எடுத்துக்கு இருக்கிறப்போ எடுத்துகிட்டு வந்து அநாத ஆசிரமத்தில் ஒருத்தன் விட்டு போயிட்டான்னு. ஸோ அந்த பொண்ணு தான் இந்த குழந்தை. கதையை எப்படி எடுத்துகிட்டு வரானுங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1963 டைம் ட்ராவல் பண்ணிட்டு போகிறாரு. அந்த வருஷத்தில் தான் அந்த பொண்ணும் பையனும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு சேரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பின்னால் நிற்கிறாரு. அந்த பையன் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு நிமிஷம் இருதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வந்தவன் நேராக ஹீரோ கொடுத்த கண்ணை வச்சு ஹீரோ நெத்திப்பொட்டிலே வச்சு மிரட்டுறான், நீ என்னை ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டடா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் உன்னை எதிலும் வற்புறுத்தல, இது உன்னோட சாய்ஸ், நீயாக தான் என் கூட ஆசைப்பட்டு வந்த, ப்ளஸ் இப்போ அந்த பொண்ணு யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட இப்போ நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. அந்த இடத்துல அவர் என்ன பேசுகிறான்றது நமக்கு காட்டில், சைலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் உனக்கு ராபர்ட்சன் சொல்லுவார், இதுதான் உன்னோட விதி, இப்படி போனால் தான் எல்லாமே கரெக்ட் ஆர்டரில் போகும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை அந்த பொண்ணை என்னால் விட்டுட்டு வர முடியாதுன்னு எவ்வளோ சொல்கிறான், நீ வந்து தான் ஆகணும், அப்போ தான் உன் வாழ்க்கை நல்ல வழியில் போகும்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு வந்துடுறாரு அவனை 1985. 1963 85 கிட்டத்தட்ட 22 வருஷம் தாண்டி குதிச்சதுனால அவன் ரொம்பவே கேர் ஆகிடுறான். அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்து படுக்க வச்சிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ கிட்ட ராபர்ட்சன் வந்து பேசுகிறாரு, உன்னோட கடைசி வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ நீ உன்னோட டைம் மிஷினை டீகமிஷன் பண்ணணும், டீகமிஷனை டைம் மிஷினை டெர்மினேட் பண்ணிடணும், டீகமிஷனுக்கு முன்னால் எங்கே போகலாம், எந்த வருஷத்துக்கு போகலாம், எந்த இடத்துக்கு போகலான்றதை நீ சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடு அப்படின்றாரு. நம்ம ஹீரோ 1975 போகிறான்றாரு. டே அங்கே தான் பாம்பு அடிச்சுது, நீ அங்கேயா போகிற அப்படின்னு ராபர்ட்சன் கேட்குறாரு. ஆமாம் நான் அங்கே தான் போக போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. போகிறதுக்கு முன்னால் அவன் கையில் ஒரு பார்சல் ஒன்று கொடுத்து ஹிண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு போகிறாரு ராபர்ட்சன். அப்போ ஹீரோக்கு ஒன்றும் புரியல, கேஷுவலாக எடுத்துக்கிறான். அடுத்து இவ்வளோ நாள் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தார்ல டேப்பு, அந்த டேப்பை அந்த பையன் பக்கத்தில் வச்சுட்டு 1975 போயிடுறாரு. அங்கே போயிட்டு அந்த டைம் மிஷினை டீகமிஷன் பண்ணுறாரு. டீ கமிஷன் பண்ணிட்டு ஜாலியாக கொஞ்சம் சரக்கு வச்சுட்ருக்காரு. அப்போது டீ கமிஷன் எரர் ஆகிடுது அந்த மிஷினில். ஸோ இன்னமும் அந்த டைம் மிஷின் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போது அவர் எங்கே வேணால் போகலாம் வரலாம். இதை பார்த்தோன்னா ஒரு ஷாக் ஆகிறார், என்னடா இது அப்படின்னு. அடுத்து ராபர்ட்சன் கொடுத்த அந்த பார்சல் இருக்கு இல்லையா, அந்த பார்சலை திறந்து பார்க்குறாரு. அதில் இவர் கண்டுபிடிச்சி கொடுத்தால ஒரு பாம் பீஸ் ராபர்ட்சன்கிட்ட, அந்த பாம் பீஸோட பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கும். அந்த பாம் பீஸ் எங்கே வாங்கினது அப்படின்ற மாதிரி ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கும். ப்ளஸ் அதுக்கு கீழே ட்ரேஸ் தி பர்ச்சேஸ் ஆர்டர், இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை பார்த்து பின்தொடரு அப்படின்ற மாதிரி ராபர்ட்சன் எழுதி கொடுத்துருப்பாரு. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியாது. அந்த சைடு அந்த பையன் இவர் வச்சுட்டு வந்த டேப் ரெக்கார்டில் இருக்க எல்லா ரெக்கார்டிங் கேட்டுட்ருப்பான். இவர் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்ருப்பான். அடுத்து அந்த பையன் ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருந்த ஏஜென்சிலே ஜாயின் பண்ணுறான். ஜாயின் பண்ணுறப்போ ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போனார்ல அந்த வாய்ஸ் ஓவர் பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம இந்த வேலைக்காக தான்டா பிறந்தோம் அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோ ராபர்ட்சன் கொடுத்த பார்சலில் பார்த்துக்கிட்டே இருப்பார்ல, அதில் ட்ரேஸ் தி பர்ச்சேஸ் ஆர்டர்னு இருக்குமே, அந்த ஆர்டரில் டைமிங் டிஸ்பிளே இதுலேருந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு மார்க் பண்ணி அவர் அனுப்பிச்சிருப்பார். அந்த டிஸ்பிளே எதுனா இவர் வச்சிருக்க டைம் மிஷினில் யூஸ் பண்ணுற டிஸ்பிளே தான். இதை பார்த்த உடனே இவர் ரொம்ப பெரிய ஷாக் ஆகிடு, என்னடா இது அப்படின்னு. அடுத்து அதிலேயே ஏகப்பட்ட டீட்டெயில் இருக்கும். அந்த பாம் வச்சமே இங்கே வருவான் அங்கே வருவான், அவனோட ஃபேஸ் இது வரைக்கும் தெளிவாக கிடைக்கல, எல்லா சிசிடிவிலையும் அவனோட ஃபேஸ் மறைஞ்சு தான் இருக்குது. ஆனால் அவனோட ருட்டீன் ஒர்க் ஒன்று இருக்குது, டெய்லியும் இந்த டைமுக்கு அவனோட துணியை துவைக்க ஒரு இடத்துக்கு வருவான் அப்படின்றது தெளிவாக போட்டிருக்கு. உடனே ஹீரோ கன் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அவன் டெய்லி வருவான் இல்லையா அந்த இடத்துக்கு கிளம்பி போய் பார்க்குறாரு, கன்னை வச்சுட்டு மிரட்டுறாரு. அப்போது அவன் திரும்பி பார்க்குறான், அங்கே ஒரு பெரிய டிஷ்யூ என்ன வைக்கிறானுங்க. திரும்பி பார்த்தா இவரே வயசான ஏஜில் அவனாக இருக்கான். இதை பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறாரு ஹீரோ, டேய் கடைசியில் நான் தான் அந்த பாம்பு வச்சவனாடா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஒரு சீனில் பார்த்துருந்தோம்ல, பாம்பு வச்சவன் ஃபேஸை காட்டாமல் பின்னாலேயே காட்டுவாங்க, ஹீரோ கூட அவன் மூஞ்ச பார்த்துருக்க மாட்டார். இவன் தான் அவன் ஃப்யூச்சர்லேருந்து அங்கே போய் பாம்பு வைக்க போயிருக்காரு. இவனை பார்த்தோன்னே ஹீரோ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன், நம்ம கொலைலாம் எதுவுமே பண்ணல, நம்ம பண்ணுறது எல்லாமே இன்னொருத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு தான். அது எப்படின்னா, நான் இந்த வருஷத்தில் ஒரு டிரைவர் ஒருத்தனை கொலை பண்ணேன், நான் அந்த டிரைவரை கொலை பண்ணலன்னா அடுத்த 2 கழித்து அவன் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஆக்சிடென்ட் பண்ணி 200 பேரை சாவடிச்சிருப்பான். அந்த 200 பேரை காப்பாற்றினா ஒருத்தனை கொலை பண்ணேன், இதே மாதிரி தானே ஒரு ஒருத்தனையும் கொலை பண்ணிகிட்டு இருக்கேன், ஒருத்தவங்களை காப்பாற்றணுன்ட்டு இன்னொருத்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவன் ஃப்யூச்சர்லேருந்து வந்தவன், ஸோ பாஸ்ட்டில் என்னென்னலாம் நடந்ததுன்றது இவனுக்கு தெரியும், அதை பேஸ் பண்ணி இவன் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னு ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்ட் ஒன்று பண்ண போகிற, அந்த பாம்பு பிளாஸ்ட்டில் கிட்டத்தட்ட 10,000 பேர் சாவாங்க, அப்போ நீ சாவடிக்கிறதுலாம் உயிர் இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்காக நீ மட்டும் யோக்கியமா, உன்னோட டைம் மிஷின் டீ கமிஷன் எரர் தானே காட்டுச்சு, அதை நீ உன்னோட ஏஜென்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா, அப்போனா கண்டிப்பாக நீ ஃப்யூச்சரில் என்ன மாதிரி தான் ஆவ அப்படின்னு அவன் ஃப்யூச்சர்லேருந்து வந்தவன் சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோ கட்டுப்பாய், சத்தியமான உன்ன மாதிரி ஆக மாட்டேன்டா அப்படின்னு அவனை அங்கேயே போட்டு தள்ளிடுறாரு. இந்த பக்கம் இந்த பையன் அந்த ரெக்கார்டு எல்லாம் கேட்டுட்ருக்கான். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு,
இவர் போகிறப்போ எல்லா இடத்துலையும் எப்படி ட்ரெஸ் ரெடிமேடாக இருக்குன்னு, இவர் ஃப்யூச்சரில் இந்தந்த சுச்சுவேஷன்லாம் வரும், இந்தந்த இடத்துல இதை இதை வெய் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ அவன் போகிறதுக்கு முன்னால் அந்த இடத்துல எல்லாத்தையும் செட்டப்பாக வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவர் அந்த பையனை கூப்பிட்டு பேசியிருப்பார்ல, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை உடைக்கிறானுங்க. நான் கூட சொன்னல கிளைமேக்ஸில் வேற லெவல் ட்விஸ்ட்டுன்ட்டு. கடைசியில் பார்த்தா இவர் அநாத ஆசிரமத்தில் எடுத்துகிட்டு போய் வச்ச குழந்தையே இவர் தான், வளர்கிற பொண்ணு இவர் தான், ஆம்பளையாக மாறினதும் இவர் தான், மூஞ்சி எரிஞ்சு போனதும் இவர் தான், அடுத்து ஹீரோவாக இப்போ நிற்கிறதும் இவர் தான். ஏ டு இசட் இவர் தான் எல்லா கேரக்டரையும் பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு படத்தை பயங்கரமாக யாராலையும் எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஹீரோ ஒரு சின்ன ராபர்ட்சன்ட்ட சொல்லியிருப்பார்ல, பாம்பு அதோட வாழை சுற்றி சுற்றி சாப்பிட்டாலும் சுற்றி சுற்றி தான் போயிட்டுருக்குன்னு. சேம் கான்செப்ட் தான் படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார்ல, எனக்கு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறது தான் கஷ்டமாக இருக்குன்னு. அந்த இடத்துல கஷ்டப்பட்டதே இவர் தான். அதுக்கப்புறம் அந்த டைம் மிஷின் தான் இன்னும் டீகமிஷன் ஆகவே இல்லைல்ல, ஒருவேளை ஃப்யூச்சர்லேருந்து வந்தவன் சொன்ன மாதிரி உண்மையாலுமே நம்ம பாம்பு வைக்கிறவனா ஆயிடுவோமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கார் ஹீரோ. அதோட படத்தை முடிக்கிறானுங்க. அடுத்து என்ன படம் பண்ணலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.